ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கேபின். இன்றைக்கி நம்ம மாம்ஸ் கேபினில் முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது வந்து ஒரு வாணலியில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 மூடி நறுக்கிற தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டால் அது ஆறினதுக்கப்புறமா அரைக்க போகிற ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசக்கசா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே வாணலியில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தாளிப்புக்காக 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைக்கும்போது ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம். ஸோ வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை 1-2 செகண்ட் வதக்கிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 4 நிமிஷம் இந்த குழம்பு வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா மல்லித்தூளையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதித்ததும் இந்த எண்ணெய்லாம் செப்பரேட் ஆகி வரும். இதுக்கப்புறமா நம்ம எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் உடச்சி ஊற்றினீங்கன்னா அந்த முட்டையோட ஓடு வந்து உள்ளே விழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு எக்கு ஊற்றின இடத்துல இன்னொரு எக்கு ஊற்றாமல் தனித்தனியாக அந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது வந்து இதுக்கப்புறம் வந்து இதை போட்டு கிளறாமல் அதை அப்படியே மூடி போட்டு 3 நிமிஷம் வரைக்கும் அதை மூடி வச்சுடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4-5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுடைய முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் இது வந்து லாட் போட்டு பார்க்குறோம். இப்போ வந்து அஜி அஞ்சு அவங்களுக்கு தான் வந்து நேம் வந்திருக்கு. 3 பேர் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் கேபேஜ் ஃப்ரை தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.